வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ்டெக் தமிழ், நான் உங்கள் கிரிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்ம எப்படி பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டிசைன் டிசைனாக வெரைட்டி வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு எடிட்டிங்க்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூன்ஸ் ஆப்னு ஒரு ஆப் இருக்கும், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ முதல்ல அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். சூஸ் பண்ணி முடித்த அப்புறம் கரெக்டாக ஹெட் வர அளவுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கான கார்ட்டூன் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கார்ட்டூன் ஹெட் வந்து ரெடியாகி வந்துடுச்சு. இந்த இடத்துல மேலே அப்ளே இருக்கும், அதை கொடுக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் வரும். ஸோ வாட்டர் மார்க் இருக்கலாம் வேணும்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பாடி எல்லாமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் டவுன்லோட் அப்புறம் பிக்சல் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ப்ரெஸ் ஐகானை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டை சூஸ் பண்ணி முடிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஹெட் இருக்குது. ஸோ பாடி மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாடிக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியும் சூஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸை வந்து நீங்கள் இதை இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் பெரிசாகும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்க பார்த்தீங்களா கார்ட்டூன் எட்டு, அதை வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இம்போர்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃப்ரீ க்ராப்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஒரு சில இடத்துல வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுமாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரஷ் பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ரஷ் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து ஆரோமாக இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹெட் வந்து கட் ஆகி வந்துடும். ஸோ இங்கே இன்னும் வந்து காது சரியாக வரல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் காதை வந்து கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஹெட் வந்துடும். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம கரெக்டாக இந்த ஹெட்டை இந்த பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் போதும், உங்களுக்கான ஃபோட்டோ எடிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கூட எடுத்துக்காது, ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் பேக்ரவுண்ட் இருக்காமல் ப்ளூ பேக்ரவுண்ட் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் ஒரு ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.